हाय फ्रेंड्स वेलकम टू गाय कफे फ्रेंड्स इनकी नम्बर चैनल ला इधर एक स्पेशल एपिसोड एन्ना ब्रेन पातिंग ना दिस इज माय 100th वीडियो दैट्स कायू ऑन योर 100th एपिसोड उन्हीं ये लाती रोम्बस सिंपल हा इजी आ कर बीट फ्रॉम गार्लिक पाउडर टू इन द डोनट्स रिसेंटली ये ला में रोम्बस इजी आ रखा मारी फील आ दिस सो कीप कमिंग विद मोर सच वेरी इजी लुकिंग रेसिपीज कांग्रेट्स Hello, good morning to all. Actually, first one, the congratulations because I'm doing 100 videos and really having the cheerfulness and throughout every video is really great. So, first, Gayathri ki congratulations. In the videos, ellame because namba ella covid nala we've been isolated in different places. So, romba useful ana idha irundhuchu. Not only about cooking, it had a pleasure trip. It had a few tips about how to do certain things. And so, enna romba pidichathu vandu indha vadagam was a very useful thing. And a healthy tip in sonna indha soya chunks la vandu idu pandrathu adhu nalla irundhuchu. And for my kids, they love the cake recipe. So it had a variety of things and it really made it interesting each day because enna pora poranga there was like this thing what is she going to put for is it for the children or for me it had everything in it Hi Gaya congratulations for your 100th video all the best long way to go everybody watch Gaya Cafe and subscribe the channel congratulations for your 100th video சூப்பரா பண்றீங்க இன்னும் நீங்க நிறைய वीडियोस பண்ணனும் ஹாய் திஸ் இஸ் சந்தோஷ் congratulations for your 100 video all watch and subscribe to Gaya Cafe hello gaya you're awesome gaya hi gaya kudos for your 100th video you're doing a wonderful job keep rocking best wishes for you to reach great heights dear viewers please subscribe gaya cafe for easy cooking and interesting recipes hi gayathri congratulations உன்னோட 100th வீடியோக்கு உன்னோட வீடியோஸ் பார்த்து நான் நிறைய ரெசிபி ட்ரை பண்ணேன் ரொம்ப நல்லா வந்துச்சு வியூவர்ஸ் ஐ சீன் கண்டினியூ கயா காஃபி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் எம்மி டெலிசியஸ் டிஷ் அண்ட் ஆல்சோ நியூ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் ஆல் யூடியூப் வியூவர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஐ லவ் யூ காயா ஐ லவ் யூர் டோனட்ஸ் டூ பட் மை மாம் நெவர் மேட் இட் சப்ஸ்கிரைப் டு காயாஸ் கஃபே யே ஹாய் காய் கஃபி உன்னோட 100th எபிசோடுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் உன்னோட வீடியோஸ் தான் என் பையனை இந்த குவாரண்டைன் டைமில் ரொம்ப என்டர்டெயினாக வச்சுருந்துச்சு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் நிறைய வீடியோஸ் போடணுன்னு என்னோட பெஸ்ட் விஷஸ் உனக்கு ஹாய் காயத்ரி கன்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யோர் 100th வீடியோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருமே காய் கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குக்கிங்குங்கிறது ஆர்ட் அதில் ஒரு சின்ன இன்க்ரீடியன்ட் தாங்க அதை மிஸ் பண்ணிட்டா கூட அதனோட டேஸ்ட்டே மாறி போயிடும் அப்பேற்பட்ட விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் புரியிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அதை விட பெரிய ஆர்ட் ஸோ காயத்ரி யூ டூயிங் அன் அமேசிங் ஜாப் உங்களோட வீடியோஸ் இல்லைதெல்லாம் சின்ன பசங்க கூட பேரண்ட்ஸை தொலை பண்ணாமல் அவங்களே பண்ணிக்க முடியதான் இருக்குது ஸோ கண்டினியூ யுவர் வண்டர்ஃபுல் ஜாப் ஆல் தி பெஸ்ட் விஷ் யூ மெனி 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 மோஸ்ட் சக்ஸஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஸோ பார்க்குறவங்க எல்லாருமே நீங்கள் சூப்பராக குக் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கவங்க இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொன்னால் காய் கஃபியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய் பிரிமா கங்க்ராச்சுலேஷன் உங்களோட 100th வீடியோவுக்கு உங்களோட ரெசிபீஸ்லாம் ரொம்ப எம்மியாக இருந்துச்சு நானும் உங்களோட வெல்கம் ட்ரீட்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா வந்தது இதே மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணோம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் காய் கஃபி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எக்ஸைட்டடாக இருக்குது உங்கள் 100th வீடியோ பார்க்கறதுக்கு உங்கள் வீடியோஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது Hi dear, congratulations on this milestone and I wish you to achieve many more. வாழ்த்துக்கள் காயத்ரி நீ 100th வீடியோ போடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் மேல மேல நீ வரணும் மேல மேல ரெசிபிலாம் நீ வந்து போடணும் நீ செய்து மக்களுக்கெல்லாம் நல்லா செய்யறது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா Hi Gayathri auntie, this is Aarti. You're demonstrating variety of cooking skills and giving very useful tips for cooking. It's been very helpful for my mom and she always makes me healthy and delicious dishes by watching your videos. Way to go Gayathri auntie.
ஹாய் அக்கா கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் உங்களோட 100th வீடியோஸ்க்கு நீங்கள் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாமல் டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க அதனால தான் சீக்கிரமாக உங்களோட 100th வீடியோ வந்து போட முடிஞ்சுது அண்ட் வீட்டில் வந்து பெயிண்டிங் வேலை நடக்கும்போது கூட அந்த டேவை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் போய் அவ்வளோ வேலை இருக்கும்போது கூட நேபர் வீட்டில் போய் அந்த ரெசிபி பண்ணி போட்டிருந்தீங்க ஸோ இதுலேயே தெரியுது உங்களுக்கு அந்த சேனலில் வந்து ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாமல் நம்ம போடணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து ஸோ ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் அது ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் இன்னும் நிறைய ரெசிபிஸ் போடுங்க ஹலோ காயத்ரி ஆண்டி வி ரியலி என்ஜாய் ஆல் யோர் வீடியோஸ் இன் கயாக் கஃபே All your videos are so good and we tried couple of it. Congratulations for your 100 videos. Expecting more from you. Hi Gayaka, congrats for 100th video. We ella videos um paathirukom nalla irukum ellame. Naan try pannad enna na wheat paratha adhu munadi na try pannadilla like ungala paathadhukku appuram try pannad thonuchu. Try panna came out very well. Congrats for 100th video. Hi Gayatri. First of all, congratulations for your 100th video and I'm so happy that you came up with 100 videos in short span of time. I really like your channel. We prefer to watch your channel whenever we require South Indian recipes, especially dosas, idlis. And keep rocking. All the best and please subscribe Kaya channel. Kaya Cafe. Yeah, Kaya Cafe. Thanks Gayatri. For those wonderful recipes. Those South Indian recipes are too good. Special thanks to idli recipe. Thanks to that recipe only, I'm able to eat super soft idli. Thanks to you and also to my wife. But yeah, it was possible because of you only. Because you are the one who shared the recipe. So, best of luck and keep posting us. Recipe, South Indian recipe. This is really useful, and yeah, best of luck. Hi, Big Man. Congratulations. Our channel nalla irukku. Snacks recipe nariya podunga. This snacks la romba pidikum. Subscribe kaya. Hi, Gaya. Congratulations for your 100th video. Keep rocking, dear viewers. Please do subscribe Gaya Cafe. You're really inspiring for our FS Gaya. All the best for your upcoming videos. Gayatri. உன்னோட 100th வீடியோ நீ போஸ்ட் பண்ணுறதுக்கு இதே மாதிரி நீ மேல் மேலும் வளரணும் வளர்ந்து 1000th எபிசோட்லேயும் நாங்கள் இதே மாதிரி பேசணும்னு ஆசைப்பட்றோம் இதில் என்னென்னா பாரம்பரிய உணவுகள் நம்முடைய உணவுகள் இன்னும் நீ அதிகமாக போட்டேன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நாங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுப்போம் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இதை பார்த்து செய்வாங்க அதனால் வந்து பாரம்பரிய உணவுகளும் சேர்த்து இந்த வீடியோவில் நீ போஸ்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் அப்புறம் உனக்கு நீ இவ்வளோ தெளிவாகவும் அழகாகவும் நீ இவ்வளோ யூடியூப் சேனல் அழகாக நீ போடுறதுக்கு உனக்கு பின்னாடி இருந்து உறுதுணையாக இருக்கிற உன்னுடைய கனவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றிமா இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் Kaya Cafe ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் Kaya Cafe நான் 50th வீடியோக்கே நான் சொன்னேன் எப்படி நான் பண்ண போகிறேன் அப்படின்லாம் தெரியல அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் பட் இப்போ நான் 100th வீடியோ போட போகிறேன் ஸோ ஐ எம் ரியலி 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 தேங்க்ஃபுல் டு ஆல் த வியூவர்ஸ் அண்ட் ஆல் த சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளீஸ் வியூவர்ஸ் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் தேவை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் என்ன நல்லா இன்னும் நல்லா க்ரோ ஆகணும் இந்த யூடியூப் சேனலில் ஸோ யூ ஆல் ஹாவ் டு ஹெல்ப் மீ இவ்வளோ நாள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஃபுல்லாக என்ன வேர்ட்ஸால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல தேங்க்ஸை அந்த அளவுக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன் ஸோ ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் ஐ டூ திஸ் மச் இன்னும் ஒன்று ரொம்ப ஸ்பெஷல் என்னோடய சேனலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மை 100th வீடியோ இன் 100 டேஸ் அது ரொம்ப 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 ஸ்பெஷல் ஏன்னா நான் வந்து பிரேக் இல்லாமல்
கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். கண்டினியூஸாக வந்து நான் வந்து ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ண மாட்டேன். எனக்கு ஸ்கிப் பண்ணனா ஏதோ ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். போட்டுடணும் எப்போதுமே மார்னிங் போட்டுருவேன். மார்னிங் ஒரு 9 o'clock உள்ளே நான் வந்து என்னோடய வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ தட் இஸ் மை டைமிங் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் 9 o'clock நான் அப்லோட் பண்ணிடுவேன். அதில் சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து நான் 9 o'clock உள்ளே ஒன் போடலன்னா அப்படி எனக்கு உடனே மெசேஜ் பண்ணுவாங்க, வேசியோ வீடியோ அப்படின்ட்டு. ஸோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என் வீடியோ காலையில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்லியிருக்காங்க வாட்ஸ்அப்பில். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ ஓகே, பீப்புள் ஆர் வெயிட்டிங் ஃபார் மை திங் அப்படின்னு கூட எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மெசேஜஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து 100 days இப்போ எனக்கு ஸ்கிப் பண்ணாமல் நான் பண்ணது வந்து எனக்கு என்னாலேயே நினச்சி பார்க்க முடியல. திஸ் இஸ் ஆல் ஒன்லி டியூ டு யோர் சப்போர்ட் ஒன்லி. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான். நான் போடலனா ஏன் போடல, ஏன் என்ன ஆச்சுதாயு அப்படின்னு மெசேஜ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்வீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறதுக்கு. அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்துட்டு சொல்லுவாங்க, இதை நீ சேஞ்ச் பண்ணோம், அதை நீ சேஞ்ச் பண்ணோம் அப்படின்ற மாதிரியும் கமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல். அதே மாதிரி எனக்கு ஏதாவது டவுட், ஒரு வீடியோவில் இது நல்லா இருக்கா பாருப்பா ஏதாவது டவுட் அப்படின்னு சொன்னேன்னா, ஒரு எனக்கு வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணேன்னா உடனே அவங்க பார்த்து ஃபுல் வீடியோ பார்த்து எனக்கு வந்து சொல்கிறதுக்குமே ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு தெம். சொன்னேன்னா ஸ்பார்க்கிள்ஸ்ன்ற குரூப் வந்து எனக்கு வந்து ரொம்ப 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 நெஞ்சத்தொட்ட ஒரு குரூப்னு சொல்லலாம். பிகாஸ் தே ஆர் மை காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நான் எந்த வீடியோவாக இருந்தாலும் எந்த டவுட்டாக இருந்தாலும் உடனே அந்த குரூப்பில் கேட்பேன். அவங்க உடனே எனக்கு பார்த்து மெசேஜ் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பத்மப்ரியா. பத்து, தேங்க்யூ ஸோ மச் பத்து. என்ன சின்ன 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 விஷயமெலாம் இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்பிக்கைக்குரிய சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து யூடியூப்பில் வந்து வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து மெசேஜஸ் எனக்கு வந்து இந்த வீடியோஸ் கீழே மெசேஜஸ் கமெண்ட்ஸ் அனுப்புறது வந்து சில பேர்லாம் வந்து எனக்கு ரொம்ப கண்டினியூஸாக பார்த்துட்டு கண்டிப்பாக அனுப்புவாங்க. அதில் வந்து லக்ஷ்மி என் ஃப்ரெண்டு, அவளும் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஹர் அண்ட் டு ஹர் சிஸ்டர் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி சில ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப முக்கியமாக. அது நான் ஸ்பெசிஃபிக்காக சில பேரை சொல்லணும். ஸோ மஞ்சுளா, ஷீ இஸ் இன் ஃப்ரான்ஸ். ஸோ மஞ்சுளான்னு ஒரு ஃப்ரெண்டு, அவங்களும் என்னை வந்து ரொம்ப என்னை மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்ஸ் மஞ்சு. ஸோ அவங்களும் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து எப்போவுமே கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ரியலி இட் இஸ் பூஸ்டிங் மீ, இட் இஸ் பூஸ்டிங் மீ அ லாட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு இந்த இதில் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியும் ஒரு சில பேரை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஐ எம் வெரி சாரி. ஆனால் நான் ஹார்ட்ஃபுல்லாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவங்களுக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்பார்க்கிள்ஸில் வந்து எல்லாருமே எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே தட் இஸ் சொல்லணும்னா மேகி, மகிதா, மேகி, சுஜி, சுஜாதா, எல்லாருமே நான் ஷார்ட் ஃபார்மில் தான் சொல்லுவேன். ஸோ மேகி, சுஜி, பத்து, அமீனா, தென் அல்லிராணி, ஸோ இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து ஜாஸ்மினா, ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து மெசேஜஸ் அனுப்பிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லலிதா, ஷீஸ் மை ஸ்கூல்மேட். அவங்களும் வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக வீடியோஸ் வந்து எப்போவுமே லைக்னா உடனே சொல்லுவாங்க. எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சுடுவாங்க. ஸோ தேங்க்ஸ், ஷீஸ் மை ஸ்கூல்மேட். ஏன்னா வந்து காலேஜ் முடிச்சு இட் மேபி 15 years கேப். இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஹாப்பினஸ் எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸால் சொல்ல முடியாது. சி, பிகாஸ் நம்ம வந்து 1 or 2 years நமக்கு ஸ்கூல் காலேஜ் முடிச்சு அப்படி இருந்தோம், ஸ்கூல் முடிச்சு இருந்தோம் அப்போ நமக்கு மெசேஜஸ் வந்ததுன்னா தட் இஸ் நாட் மச் பிக் திங். பட் நம்ம வந்து 15-16 years நம்மளுக்கு வந்து ஸ்கூல் டேஸை முடித்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மெசேஜஸ் வரும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி என் ஸ்கூல்மேட்டை எனக்கு வந்து க்ளூனி, சென்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனியில் தான் நான் படித்தேன், பாண்டிச்சேரியில். ஸோ அந்த ஸ்கூல்மேட்ஸ் வந்து எனக்கு இன்னமும் குரூப்பில் காண்டாக்டில் இருக்காங்க. ஸோ தே ஆல்சோ மெசேஜ் மீ. ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு தெம். தென் அதில் வந்து ஸ்கூல்மேட்டில் இன்னொருத்தவங்க தேவி பிரசனா, ஈவன் ஷீ வில் பி கமெண்டிங் இன் வாட்ஸ்அப். ஐ லைக் த கமெண்ட் ஸ்டோரி. ஸோ ஐ தேங்க் தேவி பிரசனா ஆல்சோ. தென் அப்புறம் ரிலேட்டிவ்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா
எனக்கு சில ரிலேட்டிவ்ஸ் கூட ரொம்ப க்ளோஸ், நல்ல மெசேஜ் அனுப்புறதுலலாம் வந்து ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்லும் போது நான் பேர்லாம் கொஞ்சம் மென்ஷன் பண்ண விரும்பலை, ஏன்னா சில பேரை சொல்லிவிட்டு சில பேர் அது சொல்லலைன்னா கொஞ்சம் கொடுத்துருவாங்க. ஸோ ஐ தேங்க் ஆல் மை ரிலேட்டிவ்ஸ் ஆல்சோ ஃபார் என்கரேஜிங் மீ. ஓகே, தென் இதில் ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தவங்களை மட்டும் நான் சொல்லணும், ஏன்னா ஒரு நாள் விடாமல் எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க ஏன்னா குட்டி அண்ணா. ஸோ குட்டி அண்ணாவுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ், ஏன்னா அவர் டெய்லியுமே எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுவார், அந்த வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணுவார், அதுலேயும் மெசேஜ் பண்ணுவார், கமெண்ட்ஸ்லேயும் மெசேஜ் பண்ணுவார். ஸோ ஐம் வெரி 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 தேங்க்ஃபுல் டு குட்டி அண்ணா. தென் அப்புறம் இன்னும் சொல்லணும்னா என்னோடய போரூரில் என்னுடைய சென்னையில் நெய்பர் ஒருத்தவங்க பாயம்மான்னு சொல்லிட்டு, அவங்களும் வந்து எப்போதுமே அவங்களுக்கு மெசேஜ் பண்ண மாட்டாங்க, மெசேஜ் பண்ணத்துக்கு வராது. ஸோ ஆனால் வந்து அவங்க கால் பண்ணி எனக்கு வந்து சொல்லுவாங்க, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் காயத்ரி உன் வீடியோஸில், நான் இதை இதை பண்ணேன், இது பண்ணல, இது பண்ணியிருக்கேன், எல்லா ரெசிபீஸுமே அவங்க நோட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சொல்லும் போது கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சி கமெண்ட் பண்ணலனாலும் நம்ம ஃபோன் பண்ணி சொல்கிற அளவுக்கு இருக்காங்க வியூவர்ஸ்ன்னு போது எனக்கு ரியலி ஐம் வெரி ஹாப்பி. தென் ஸோ இது 100 எபிசோடுன்றதுனால நான் வந்து எல்லாருக்குமே தேங்க் பண்ணணும், இது தேங்க் பண்ணணும் அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப 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 இருந்துச்சு. இந்த மொமெண்ட்டை நான் வந்து எடுத்துக்கிறேன் எல்லாருக்குமே தேங்க் பண்ணுறதுக்கு. தென் ஒன் மோர் தென் அனதர் திங் இஸ் எங்கள் சந்தோஷ் மீனாட்சி, இவங்க ரெண்டு பேருமே எங்கள் அக்கா பசங்க. இவங்க வந்து ரெண்டு பேருமே எப்போவுமே என் வீடியோஸை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிடுவாங்க, அதுவும் என் சந்தோஷ், எஸ்பெஷலி சந்தோஷ் வந்து அவன் வந்து நான் என்ன பண்ணாலும் லைக் கொடுத்துருவான், எல்லாம் என்ன பண்ணாலும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹீ இஸ் ஆல்சோ வெரி நைஸ் டு மீ. ஸோ ஹீஸ் ஐ வாண்ட் டு தேங்க் ஹிம் ஆல்சோ. தென் ஒன் மோர் திங் இஸ் சஸ்மிதா. ஸோ சஸ்மிதா அண்ட் சோமு, ஸோ தே ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன் டெல்லி. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா தே ஆர் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் பர்சன் ஃபார் மீ இன் யூடியூப்னு சொல்லணும். ஆனால் இது வந்து அவங்களுக்கே தெரியாது நான் இதை சொல்ல போகிறேன்ட்டு, பிகாஸ் அவங்களுக்கு வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. பட் அவங்களால தான் நான் இந்த யூடியூப்பில் வந்து லைவ் போட ஆரம்பித்தேன். தே ஒன்லி டோல் மீ, தே ஒன்லி டாட் மீ. ஸோ தேங்க்ஸ் சஸ்மிதா அண்ட் சோமு. ஸோ இது அவங்களுக்கே தெரியாது, அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது, ஏன்னா நான் தமிழில் பேசிகிட்ருக்கேன். ஸோ தே ஒன்லி மோட்டிவேட்டட் மீ ஃபார் டூயிங் லைவ் ப்ரோக்ராம் இன் யூடியூப். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அவங்க இல்லைன்னா நான் அதை அந்த இது பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அதையும் நான் கற்றுக்கிட்டேன் அவங்க மூலிமா. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் தம் இன் திஸ் ஆண்ட்ராக்ட் வீடியோ. தென் ஒன் மோர் திங் இஸ் எல்லோரையும் நான் மிஸ் பண்ணாமல் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பிஸி பீஸில் வந்து பிசி பீஸ்ன்னு ஒரு குரூப் இருக்குது. ஸோ அங்கேயும் அப்படி தான், அவங்க வந்து நக்கல் நயாண்டிலாம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த குரூப்லேயும் எனக்கு வந்து நல்ல குரூப்ஸ் கமெண்ட்ஸ் வரும், அண்டு இதெல்லாம் நல்லா வரும். ஸோ எனக்கு வந்து ஸோ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்க நல்ல எனக்கு இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நான் சொல்லணும் உங்ககிட்டன்ட்டு நான் இந்த மொமெண்ட் எடுத்துக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் ஹியரிங் மை ஆல் தீஸ் வேர்டிங்ஸ். அண்ட் ஒன்ஸ் மோர் ஐ தேங்க் யூ ஆல். திஸ் இஸ் மை 100th எபிசோட். நான் இதே மாதிரி நான் பண்ணணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் காட்கிட்ட. எனக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களோட மோட்டிவேஷன் மூலமா இது இன்னும் பூஸ்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதனால் நான் இன்னும் வீடியோஸ் நல்லா பண்ணுவேன், கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நாலேஜில் எடிட்டிங்லாம் எனக்கு கொஞ்சம் தான் தெரியும், ரொம்ப பக்காவெல்லாம் நான் பண்ண மாட்டேன். என் வீடியோஸில் வந்து கொஞ்சம் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதில் மினிமம் வந்து ஒரு 2 hours எடுக்கும் எனக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணேன். ஸோ இந்த 2 hoursில் நான் டெய்லி 2 hours இதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். சிம்பிள் வீடியோ வந்து 1 hourல கூட முடிப்பேன், அதாவது ஒரே ஷார்ட்டில் எடுத்தேன்னா நான் வந்து சீக்கிரம் கூட முடிச்சுருக்கேன். இப்போ வந்து பிட் பிட்டாக எடுத்திருந்தேன்னா 2 hours ஆகும் எனக்கு எடிட் பண்ண. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து இப்போதைக்கு சின்னதாக கற்றுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் ஃப்யூச்சரில் நிறையவே லேர்ன் பண்ணுவேன். ஐ நோ ஐ ஹாவ் ஹோப் ஃபார் மீ. ஸோ உங்களோட என்கரேஜ்மெண்ட் இருந்தால் ஐ கேன் அச்சீவ் லாட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த 100th எபிசோடை ஸ்பெஷலாக செலப்ரேட் பண்ண ஒரு ஸ்வீட் செய்யலான்ருக்கேன். நான் என் 50th வீடியோலையும் ஸ்வீட்டு தான் செஞ்சேன். ஸோ இப்போவும் ஸ்வீட்டு தான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இப்போ நான் வந்து என்ன ஸ்வீட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பாதாம் அல்வா. பாதாம் அல்வா வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இப்போ நான் செய்ய போகிறேன். இந்த வீடியோவில் பாதாம் அல்வா பற்றி பார்க்கலாம். வெரி நைஸ், இட் வில் வெரி நைஸ், வெரி ஸ்வீட், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். எனக்கு யூஸ்வலாக நல்ல டேஸில் வந்து ஸ்வீட் செஞ்சால் பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி செய்யலான் இருக்கேன். ஆக்சுவலாக என்னோடய ஹஸ்பண்டோட ஐடியா வந்து ஃபிஷ் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து அவ்வளோவா நான்வெஜ் இஷ்டம் இல்லை, அது மட்டும் இல்லை, ஃபிஷ் பிரியாணி பண்ணிவிட்டு
என் ஹஸ்பண்ட் ஃபிஷ் சாப்பிட மாட்டார், ஸோ நான் மட்டும் தான் சாப்பிடணும், அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஸ்வீட் செய்யலாம், ஸ்வீட் செஞ்சால் எல்லாருமே சாப்பிட்லாம், எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாதாம் அல்வா நான் பிளான் பண்ணேன். பாதாம் அல்வா தான் நான் இப்போ செய்ய போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வீடியோக்கு போகலாம், ரெசிபிக்கு போகலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காதீங்க. அப்புறம் பிஃபோர் கோயிங் டு ரெசிபி இன்னும் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், நான் உங்களுக்குலாம் வந்து என் ஆனிவர்சரி வ்ளாகில் வந்து கிஃப்ட்டு காமிச்சிருந்தேன். கிஃப்ட்டு காமிச்சதில் ஒன்று மட்டும் நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நான் வந்து வீட்டில் ஹேங் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதை நான் வீட்டில் மாட்டிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் அதை நான் காமிக்கலான் இருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஸ்டீவ் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ரொம்ப க்யூட்டான கிஃப்ட்டு பாருங்கள். ஸோ இதுதான், இதில் வந்து பார்த்திங்கன்னா கேண்டில்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு, இதில் கேண்டில்ஸ் இருக்கும், நம்ம வந்து லைட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த கிஃப்ட், இது வந்து நான் ரூமில் வந்து அழகாக மாட்டியிருக்கேன், ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிஃப்ட்டு. ஓகே தென் நான், ஸோ இதுதான் நான் வந்து உங்ககிட்ட காமிக்க வேணும்னு நினச்சேன். ஓகே நவ் வி வில் கோ ஆன் டு அவர் ரெசிபி. இப்போ பாதாம் 2 hours முன்னாடி கோல்ட் வாட்டரில் ஊற வச்சிடணும், சாஃப்ரானில் மில்கில் ஊற வச்சிடணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு முக்கியமானவங்களை மறந்துட்டேன், எல்லாருக்கும் தேங்க் பண்ணேன். நான் வந்து முடிச்சுட்டு என் குக்கிங்க்கு போயிட்டு மாதம் ஒரு மாதம் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஞாபகம் இருக்குது, ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் மை ஹஸ்பண்ட், அவரை நான் மறந்துட்டேன். அவர் வந்து ரொம்ப 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 அவருக்கு நான் தேங்க் பண்ணலாம், ஏன்னா நான் பண்ண எல்லா டிஷ்ஷுமே அவர் வந்து சாப்பிட்றாரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எது ஆயுத பண்ணது கூட அவர் வந்து சாப்பிடுவாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நான் வந்து தேங்க் பண்ணுவேன். கண்டிப்பாக முடியாது. ஸோ அவரை நான் தேங்க் பண்ணோம், தேங்க்யூ ஸோ மச் ராம். ஸோ நான் அதை வந்து சொல்ல வந்துட்டேன், அதனால தான் இப்போ வந்து நான் இதை ஷூட் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாதாம் மாதிரிலாம் போகலாம். இப்போது சோக் பண்ண பாதாமில் நம்ம வந்து ஸ்கின்னை வந்து பீல் பண்ணிடணும், உரிச்சிடணும். அதுக்கப்புறம் சுகர் வந்து 200 grams, பாதாமும் 200 grams எடுத்துக்கணும், மில்க்கும் 200 grams, எல்லாமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த சாஃப்ரான் வந்து 2 hours முன்னாடி நம்ம ஊற வச்சது, ஸோ நல்லா கலர் வந்திருக்கும். நம்ம அந்த மாதிரி ஊற வச்சோம்னா நல்ல கலர் வரும், ஸோ அதனால் முன்னாடி ஊற வச்சிடணும். 100 grams ஆஃப் ghee மட்டும் அதில் பாதி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த கடாயில் வந்து நான்ஸ்டிக்கில் பண்ணுங்க, இது வேறு எந்த கடாயிலையும் பண்ணாதீங்க, ஏன்னா இது வந்து பாதாம் வந்து ஸ்டிக்கியாக ஒட்டும் அதனால். அதுக்கப்புறம் கேஷ்யூஸ் வந்து போட்டு நல்லா வந்து ghee-ல வறுத்து எடுத்துக்கணும். ஸோ நான்ஸ்டிக்கில் மட்டுமே பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா வரும் அல்வா. இப்போ பாருங்கள், கேஷ்யூஸ் வறுத்து எடுத்துக்கிட்ட பிறகு நம்ம வந்து பேஸ்ட் ஆட்டும், இந்த மில்க் நம்ம எடுத்து வச்சோம்லையா அந்த மில்கில் பாதி ஊற்றி நல்லா அரைச்சிக்கணும். அதை அரைச்சிக்கிட்டு நல்லா பேஸ்ட் ஆட்டும், அரைச்சி ரொம்ப மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் கொஞ்சம் குறை குறைன்னு கூட இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பாருங்கள், சாஃப்ரான் ஊற வச்ச மில்கையும் வந்து நம்ம அதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா அந்த ghee-லையே வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஆக்சுவலாக இப்போ இந்த ஸ்டேஜில் ஒட்டாது, பட் இருந்தாலும் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ வந்து பாருங்கள், மில்க் ஊற்றி தான் நம்ம இந்த பாதாம் அரைச்சோம். நெக்ஸ்ட் அந்த வந்து நம்ம ஃப்ளேவருக்கு இது போடுறோம், காதமம் போடுறோம், ஓகேங்களா, எலச்சி வந்து போடுறோம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், மில்க் நம்ம அரைச்சிட்டு மீதி வச்சுருந்த மில்க்கையும் அதில் ஊற்றிடணும், ஓகேங்களா. ஓகே தென் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைல்யூட்டாக தான் தெரியும், அது பாதாம் வந்து கொஞ்சம் டைல்யூட்டாக தெரியும், பட் நல்லா வந்து வேக வேக அது வந்து உங்களுக்கு வந்து திக் ஆயிடும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்குறதுக்கு என்னமோ சிம்பிளாக 4 minutes முடிக்கிற ரெசிபி மாதிரி இதில் இருக்கும் வீடியோவில், பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இது வந்து மோர் தென் 1 hour எடுக்கும் இது பண்ணுறதுக்கு. எனக்கு 1.5 hour ஆச்சு இதை பண்ணுறதுக்கு. இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு வீடியோஸை பார்த்து எப்போதுமே நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அது செய்யும் போது தான் அதோடய கஷ்டம் தெரியும். இது 1.5 hours இது திக் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சம் திக்கான உடனே அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் சக்கரை போடணும். ஃபஸ்ட்டே போட்டுடக்கூடாது, ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா அது ரொம்ப லேட் ஆகும் திக் ஆகிறதுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு மில்க் வந்து அப்சார்ப் ஆகி அது திக்கான பிறகு அதுக்கப்புறம் சுகர் போடணும். சுகர் போட்டுட்டு பாருங்கள்,
இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். திக்கான மில்க்கு எந்த அளவுக்கு தண்ணி ஆகுதுன்னு பாருங்கள். ஏன்னா நம்ம சக்கரை வந்து கரையிலே இருக்குது பாருங்கள், நான் எடுத்து ஊற்றுறேன் பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்காங்க. முதல் வந்து கொஞ்சம் ஒயிட் கலர் திக்காக இருக்கும், நல்லா வலை கொதிக்க கொதிக்க நம்ம சாஃப்ரானோட கலரும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வரும், வந்துட்டு நல்லா அழகான கலரும் பாருங்கள். இப்போ வந்து கீ வந்து பிரிஞ்சு வரும்போது கரெக்டாக எடுத்து நம்ம முடிஞ்சு கேஷ்யூஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். கீ வந்து அதில் பிரிஞ்சு வரும், சைஸ்லாம் ஒட்டாமல் வரும்போது நம்ம அதை எடுத்துடணும். இதை கொஞ்சம் விட்டிங்கன்னா அடுத்தது பத்தி ஸ்டேஜுக்கு போயிடும், அதனால் கொஞ்சம் விடக்கூடாது. இதுக்கு நான்ஸ்டிக்கில் ஒட்டாமல் கீ பிரிஞ்சு வரும்போது அழகாக நம்ம எடுத்துடணும். எடுத்துகிட்டு மிஸ் இஸ் பாதாம் அல்வா. ஹோப் இந்த நல்ல நாளில் பாதாம் அல்வா செஞ்சு சாப்பிட்ட ஃபீல் உங்களுக்கு கிடச்சிருக்கும். வீட்டில் செய்யுங்க, ரொம்ப எம்மையாக இருந்துச்சு, நான் என்ஜாய் பண்ணேன் பாருங்கள். ஸோ எம்மி ஃப்ரெண்ட்ஸ், சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குது. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 100 கிராம்ஸில் கூட நீங்கள் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஏன்னா தூ நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறதுல எடுத்து நீங்கள் பாக்ஸில் போட்டு கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், அப்பப்போ எடுத்து சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது சாஸ்ஸ். வா ட்ரூலி ஸ்பீக்கிங், நான் இது ஃபஸ்ட் டைம் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா வந்துச்சு. ஏன்னா பாதாம் வந்து ரொம்ப காஸ்ட்லி, நம்ம அடிக்கடி செய்ய முடியாது, பட் இட் இஸ் வெரி நைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இல்லை இங்கே பார்த்து திரும்ப ஒழுங்கா மறுபடின்னு இல்லை, நேரம் இல்லை, என்னை பார்த்து திரும்பி நில்லு. நீ தலை மட்டும் தான் என்ன பார்த்துருக்க, பாடி திருப்பு அப்படி. ஆ இப்போ வந்து சொல்லு நல்லா, இன்னும் ஜாலியாக. ஹாய் காயத்ரி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் உன்னோட 100th வீடியோக்கு. உன்னோட நிறைய வீடியோஸ் பார்த்து நான் ரெசிபி பண்ணியிருக்கேன், வந்துச்சு ரொம்ப நல்லா வந்துச்சு. பாருங்க 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 Gaia Cafe. நீ சொல்ல மறுபடியும் சூப்பர். டே கம்னுறா, மறுபடியும் சொல்லு, தம்பி பேசிட்டான் நடுவில். நீ இப்போ மறுபடியும் சொல்லு ஒரு முறை, இன்னொரு முறை. சப்ஸ்கிரைப் டு காயா, இருடா நான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் டு காயா, இருடா வெயிட் பண்ண நில்லு, நான் சொன்னதுக்கப்புறம் நீ சொல்லு சரியா. சப்ஸ்கிரைப் டு காயா கஃபே, இப்போ சொல்லு. எங்கே தம்ஸ் அப் போச்சே? இல்ல இன்னொரு முறை, இன்னொரு முறை போ, இரு ஒரே ஒரு முறை தான், ஒரு முறை வெயிட் பண்ண. கிரீம் கிடையாது இல்லனா ஓகே. நவ ஹாய் பெரியமா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களோட 100th வீடியோவுக்கு. உங்களோட வீடியோஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அம்மா தப்புமா தப்புமா அவள் புரிஞ்சுட்டு சந்தோஷமா இருக்கு. அதுதான் Please support and subscribe to our channel. Thank you. Thank you dear. Love you so much.